இன்னைக்கு வந்து நம்ம யூரோ கரன்சி பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கரன்சியோட டெனாமினேஷனை பத்தி பார்க்கலாம். யூரோ கரன்சியில் டோட்டலாக 8 காயின்ஸ் இருக்கு. 2 யூரோ, 1 யூரோ அண்ட் நம்ம ஊரில் பைசா யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே சென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 5 யூரோஸ்லேருந்து 500 யூரோஸ் வரைக்கும் டோட்டலாக 7 கரன்சி நோட்ஸ் இருக்கு. பட் 200 அண்ட் 500 நோட் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் பர் டுடேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஒரு யூரோ ஈக்குவல் டு 90.17 ருபீஸ். விச் மீன்ஸ் இந்த ஒரு யூரோவோட காயினோட வேல்யூ 90 ருபீஸ் அண்ட் இந்த ஒரு 50 யூரோஸோட நோட்டோட இந்தியன் வேல்யூ 4500 ருபீஸ். இது வந்து இன்னும் எளிமையாக சொல்கிறேன். இது 10 ரூபா தாள், இதில் 10 1 ரூபா இருக்கு. யூரோவோட சிம்பிள் வந்து எப்சிலான்ற ஒரு கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சான். அதுக்கு நடுவில் இருக்க அந்த ரெண்டு கோடு வந்து ஸ்டெபிலிட்டியை குறிக்கிறோம். ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, அவுட் ஆஃப் 27 யூ கண்ட்ரீஸில் 20 கண்ட்ரீஸில் யூரோ தான் யூஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இந்த கண்ட்ரீஸ்லலாம் நீங்கள் எந்தவித கரன்சி எக்ஸ்சேஞ்சும் இல்லாமல் டைரெக்டாக போய் யூரோ செலவு பண்ணலாம். ஜஸ்ட் லைக் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவோ கர்நாடகாவோ போயிட்டு இந்தியன் ருபி செலவு பண்ணுற மாதிரி இந்த மீதி 7 யூ கண்ட்ரீஸில் அவங்களுடைய ஓன் கரன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன தான் யூரோ கரன்சி ஆரம்பித்து வெறும் 24 இயர்ஸே ஆயிருந்தாலும் அது வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி பொசிஷன் லிஸ்ட்டில் 8th பொசிஷன் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷன் என்ன கரன்சி இருக்குன்னு கெஸ் பண்ணுவேன்.